This is Sumathi Ravichandran. Welcome to my channel. நீங்க இந்த சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா subscribe பண்ணுங்க. Bell icon press பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து அப்டேட்ஸ்ல நோட்டிபிகேஷன்ல வருங்க. Hi friends. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோலங்க கடந்த 15 நாட்களாக நடந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறங்க. சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம முதல்ல பார்க்க போற இந்த டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ங்க. அது வந்து இந்தியாவுல உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் செமி ஹை ஸ்பீடு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் வந்து ஆரம்பத்துல உருவாக்கும் போது அவங்க வந்து ட்ரெயின் 18 அப்படிங்கிற ஒரு நேம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் January 27, 2019ல வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு மாத்துறாங்க. February 15, 2019ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் வந்து டெல்லி டு வாரணாசி வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா இந்தியானுடைய மேக் இன் இந்தியா அந்த ஒரு ப்ராஜெக்ட் கீழே நம்ம இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ICF பெரம்பூர்ல இருக்குங்க, அவங்க டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ங்க. இப்ப இந்த ட்ரெயின் வந்து ஏன் கரண்டா நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயினுடைய டிசைனை வந்து ரீடிசைன் பண்ண போறாங்க. இதுல எதுக்காக ரீடிசைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிளட் ப்ரூஃபிங் மெக்கானிசத்தை ஆட் பண்றாங்க. அது போக ஃபயர் அண்ட் ஸ்மோக் டிடக்ஷன் அண்ட் அலாரம் சர்வீஸ், அதாவதுங்க ட்ரெயின்ல வந்து தீப்பிடிச்சு எரியும் போதோ இல்ல ஸ்மோக் வரும்போது அலாரம் வந்து ஒலிக்க ஆரம்பிக்கும். சேம் டைம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகி அதுல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து சேஃபா லேண்ட் ஆக முடியும். சோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்காக இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரீடிசைன் பண்றாங்க. இந்த ரீடிசைன் பண்ற இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து March 2023ல வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரீடிசைன் பண்றத வந்து யார் அப்ரூவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து இதை அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயினுடைய டிசைனை வந்து சேஞ்ச் பண்ண முடியுங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரீடிசைன் வந்ததுக்கு அப்புறம் பீப்புளுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மறைமலை நகர் அந்த பகுதியில வந்து வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து July 30 அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீமை வந்து பாத்தீங்கன்னா யார் இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்பா லெவல் அப்படிங்கிற ஒரு குளோபல் கம்பெனியும் அதுக்கப்புறம் வாட்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு சோசியல் என்டர்பிரைஸும் ஒன்னா இணைஞ்சு இந்த மறைமலை நகர்ல வந்து வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. மணிக்கு 1000 லிட்டரை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு 20 லிட்டர் கேன் வந்து சப்ளை பண்றாங்க. அதாவது கார்டு கொடுத்துறாங்க, அந்த கார்டு மூலமா வந்து அவங்க வாங்கிக்கலாம். 20 லிட்டர் கேன் வந்து 7 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க. சோ ஒரு ஃபேமிலி வந்து 2 20 லிட்டர் கேன் வந்து அவங்க வாங்கிக்கலாம். சோ அந்த பகுதியில கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப டிப்ளீட் ஆயிட்டே போகுதுங்க. பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. சோ அதை வந்து சரி பண்றதுக்காக இந்த ஒரு group of companies வந்து water ATM அப்படிங்கற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து காந்தி பார்க் அப்படிங்கற ஒரு இடத்தலயும் ஃபியூச்சர்ல கொண்டு வரதா இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடியே August 2019ல வந்து நம்ம நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் இன்னோசன்ட் திவ்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 70 இடங்கள்ல water ATM வந்து திறந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து டூரிஸ்டும் சரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்பிளும் water scarcityனால அதிகமா அஃபெக்ட் ஆனாங்க. சோ அதெல்லாம் போக எல்லாரும் வந்து பேக்கடு வாட்டர் பாட்டில வந்து எல்லா பிளேசஸ்க்கும் தூக்கிட்டு போய் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ வந்து நீலகிரிஸ்ல அங்கங்க டம்ப் பண்றாங்க. சோ அதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீலகிரிஸ் கலெக்டர் அப்போதைக்கு தொடங்கி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து லாங்டிங் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா
அனலாக் லைப்ரரியை வந்து திரும்பவும் திறந்திருக்காங்க. இந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்டுங்க. ஈஸ்டர்ன் கார்னர்ல வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்க. இந்த ஸ்டேட்ல வந்து இந்த லாங்டிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போது நியூஸ்ல இருக்கிறதுக்கான காரணம், உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரிக்கு மாறிட்டு இருக்குங்க. ஆனா இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த லாங்டிங் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸே கிடையாது. ஆனா மக்கள் படிக்கிறதுக்கான ஆர்வத்தோட இருக்காங்க. சோ அதுக்காக தான் வந்து இப்போ அனலாக் லைப்ரரியை வந்து திரும்பவும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வான்ச்சு அப்படிங்கிற ஒரு டிரைப்ஸ் தான் வந்து டாமினா இருக்காங்க. இந்த லாங்டிங் டிஸ்ட்ரிக்டும் சாங்லிங் அண்ட் டிராப் இந்த மூணு டிஸ்ட்ரிக்டும் பாத்தீங்கன்னா நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆன பகுதிங்க. இந்த லாங்டிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து 2012ல தான் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ இது வந்து நாகாலாந்த பார்டர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ங்க. அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி இங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஆனா ட்ரைப்ஸால டாமினா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பல்வேறு வகைப்பட்ட பழங்குடியினர்கள் அதிகம் காணப்படக்கூடிய பகுதி நம்ம அருணாச்சல் பிரதேசங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பத்தானி, வான்ச்சு, அக்கா, சுமி இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ் வந்து நம்ம இங்க பாக்கலாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேலி பகுதியில ரைஸ் கல்டிவேட் பண்றதுல இந்த குறிப்பா அப்பத்தானிஸ் அப்படிங்கிற ட்ரைப்ஸ் வந்து எக்ஸ்பர்டான பீப்புளுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து உங்களுக்கு July 27, 2020 வந்து மூணு முக்கியமான இடங்கள்ல COVID-19 டெஸ்ட் பண்ணக்கூடிய லெபார்டரிய ஓபன் பண்ணிருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை தரோபுட் லேப்ஸ்ங்க. இந்த லேப்ஸ்ல வந்து 10,000 சாம்பிள்ஸ வந்து ஒரு நாளைக்கு அவங்க டெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த டெஸ்டிங் லெபார்டரிய வந்து எங்கெங்கெல்லாம் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ICMR கீழே வரக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் பிரிவென்ஷன் அண்ட் ரிசர்ச், அது வந்து நொய்டால இருக்குங்க. நொய்டா வந்து உத்தரப்பிரதேசல இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ICMR கீழே வரக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அது வந்து மும்பைல இருக்குங்க, மகாராஷ்டிராவில. அந்த ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பகுதி ICMR கீழே வரக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலரா அண்ட் என்ட்ரிக் டிசீசஸ், இது வந்து கொல்கத்தால இருக்குங்க, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல. இந்த ICMR கீழே வரக்கூடிய மூணு முக்கியமான லேப்லயும் அதாவதுங்க நொய்டா, கொல்கத்தா, மும்பை இந்த மூணு லெபார்டரிலையும் பாத்தீங்கன்னா COVID-19 மட்டும் இல்லைங்க, இது போக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, HIV, மைக்ரோ பாக்டீரியம், டியூபர்க்ளோசிஸ், சைட்டோமெகலோ வைரஸ், நிசிரீசியா, டெங்கு, கிளாமிடியா இந்த மாதிரி டிசீஸ்க்கும் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய கேபபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இந்த லேபை வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த மூணு லெபார்டரிஸ்லயும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு டெஸ்ட் பண்றாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா பூல்டு டெஸ்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க இண்டிவிஜுவல் ஸ்கிரீனிங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்றதுக்கு பதிலா எல்லா சாம்பிளையும் ஒன்னா இது பண்ணும் போது அதுல வந்து நெகட்டிவா வரக்கூடிய பீப்புளை தனியாகவும் பாசிட்டிவா வரக்கூடிய சாம்பிள்ஸ்ல மறுபடியும் அதை வந்து இண்டிவிஜுவல் ஸ்கிரீனிங்க்கு வந்து கொண்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் ப்ராசஸும் வந்து சீக்கிரமா நடக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. சோ அந்த மாதிரி அட்வான்ஸ் மெத்தடாலஜில வந்து இந்த மூணு பிளேசஸ்லயும் COVID-19 டெஸ்ட் வந்து செய்யறாங்க. COVID-19 இன்ஃபெக்ட் ஆன பீப்புளை ஈஸியா ஸ்கிரீனிங் பண்றதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்ச இந்த மூணு அட்வான்ஸ்டு இந்த டெஸ்டிங் லெபார்டரி கண்டிப்பா வந்து ஸ்கிரீனிங் ப்ராசஸ எளிமையாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்த எல்லா டாபிக்கும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோவில் நாம உங்களை சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.